ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. பெரியவாளே கதின்னு இருக்கிற குடும்பங்களில் ஸ்ரீ வேதநாராயணன் குடும்பமும் ஒன்று. அவர் பம்பாயில் ஸ்ரீராம நவமி உற்சவத்தில் நடந்த உபன்யாசத்தை கேட்கறதுக்காக போயிருந்தார். உபன்யாசம் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே அவருக்கு உடம்பு என்னவோ பண்ண ஆரம்பிச்சுது. இன்னது தான்னு சொல்ல தெரியாத ஒரு உபாதை. உபன்யாசத்தில் மனசு லயிக்கவே இல்லை. உடனே எப்படியாவது வீட்டுக்கு போயிடணும்னு எழுந்து வெளியில் வந்தார். ஆட்டோலேயோ டாக்ஸிலேயோ போக தயக்கமாக இருந்தது. பஸ்ஸில் போனால் சுற்றி நிறைய பேர் இருப்பாளே அப்படிங்கிற தைரியத்தில் வீட்டுக்கு போக பஸ்ஸில் ஏறிட்டார். முஞ்சாக்கிறதையா தன்னோட பேர், அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் எழுதி ஷர்ட் பாக்கெட்டில் வச்சுட்டார். வழியில் ஏதாவது ஆயிட்டா தகவல் சொல்லணுமேங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்தது. சரீரம் ஏதோ உபாதையில் இருந்தாலும், இத்தனை காரியத்தையும் கைகள் பண்ணிட்டு இருந்தாலும், மனசு மட்டும் விடாமல் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணிகிட்டே இருந்தது. அவரோட காலனிக்குள்ளே போனதும் அவரோட வீட்டு பக்கத்தில் குடியிருக்கிற டாக்டர் எதிரே வந்தார். இவரை பார்த்ததும், என்ன சார் ஒரு மாதிரி இருக்கேளே, உடம்புக்கு என்ன அப்படின்னு கேட்டுட்டு கையோடு தன்னோட வீட்டுக்கு அவரை அழைச்சிட்டு போய் அவரோட இரத்த அழுத்தம், நாடி எல்லாம் செக் பண்ணினார். டாக்டரோட முகம் சரியா இல்லை, கலவரமாக இருந்தது. ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கே, உங்களுக்கு ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம் உண்டா? எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒன்றும் இல்லை டாக்டர். நீங்கள் இப்போ தானே வெளியூர்லேருந்து வந்திருக்கேள், ரொம்ப டயர்டாக இருப்பேள். வாங்கோ நானே வீட்டில் கொண்டு போய் விடுறேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் வந்து செக் பண்ணுறேன். பேசாமல் படுத்துட்டு ரெஸ்ட் எடுங்கோ. ப்ரெஷர் இறங்கலைன்னா ஐசியூவில் தான் சேர்க்கணும். டாக்டர் துணைக்கு வர வீட்டுக்கு போனார். அந்த டாக்டர் அவரோட மனைவி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னார். அவளோ நேர பெரியவா முன்னால் போய் நமஸ்காரம் பண்ணினா. பெரியவா, எனக்கு ஒன்றுமே தோணலை. உங்களை விட்டால் எங்களுக்கு கதி யாரும் இல்லை. நீங்கள் தான் எங்களோட பகவான். நீங்கள் தான் அவரை காப்பாற்றணும். அவர் உங்களோட பொறுப்பு. எனக்கு மாங்கல்ய பிச்சை போடுங்க பெரியவா, உங்களையே நம்பியிருக்கேன். அப்பீல் போட்ட இடம் ஸ்ரீ ஸ்ரீ மேருவாச்சே, நடக்காமல் போயிடுமா என்ன? அரை மணி நேரம் கழித்து டாக்டர் செக் பண்ணினா ப்ரெஷர் குறைஞ்சிருந்தது. நன்னா ரெஸ்ட் எடுங்கோ, ஒன்றும் பயம் இல்லை. காத்தால வந்து பார்க்குறேன். வேதநாராயணனும் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு படுத்துட்டார். நன்னா தூங்கினார். மறுநாள் டாக்டர் மறுபடியும் வந்து செக் பண்ணினார். ப்ரெஷர் ரொம்ப நார்மலாக ஆயிடுத்து. ஆனால் ஒரு வாரம் ஆஃபீஸ் போக வேண்டாம், நன்னா ரெஸ்ட் எடுத்துக்கோங்கோ. ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு ஒன்றும் பயப்பட வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டார். மறுநாள் வேதநாராயணன் வீட்டு டெலிஃபோன் ரிங் ஆச்சு. அவளுக்கு தெரிஞ்சவா பேசினா, நான் புதுக்கோட்டை ராஜம்மா மாமியோட பொண்ணு ராஜேஸ்வரி பேசுகிறேன். காசி போயிருந்தேன். முந்தா நாள் காசி ஹனுமான் கார்டில் வசந்த நவராத்திரி. பெரியவாளுக்கு பிக்ஷாவந்தனம் பண்ணினோம். பிக்ஷாவந்தனம் ஆனதும் பெரியவா எனக்கு பிரசாதம் கொடுக்கறச்சு என்கிட்ட தனியாக ஒரு குங்கும பிரசாதத்தை கொடுத்துட்டு சொன்னார். பம்பாய் போன உடனே இந்த பிரசாதத்தை வேதநாராயணன் ஆற்றுல கொண்டு போய் கொடு. அவனோட பாரியாள் என்கிட்ட வேண்டிண்டா. அவளை கவலைப்பட வேண்டான்னு நான் சொன்னதா சொல்லுன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிண்டு பிரார்த்தனை பண்ணிண்டு இந்த பிரசாதத்தை அனுகிரகம் பண்ணி அனுப்பியிருக்கா. சாயங்காலம் கொண்டு வந்து தரேன். வேதநாராயணனும் அவர் மனைவியும் அந்த தெய்வானுகிரக சுமையை தாங்க முடியாத உணர்ச்சியில் தள்ளாடினா. அவ வேண்டின்ற நேரமும் காசியில் பெரியவா பிரசாதம் அனுகிரகிச்ச நேரமும் ஒன்று. மகா பெரியவா முன்னாடி மனசு உருகி வேண்டின்ற மாங்கல்ய பிச்சையை பெரியவா அனுகிரகம் பண்ணிட்டார். குருவும் சிஷ்யனும் அப்பா பிள்ளை மாதிரி தான் அப்படிங்கிறத இங்கே பொட்டில் அடித்த மாதிரி புரிய வச்சார். ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரே.